त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम श्री गुरुभ्यो नमः। நாம் தொடர்ந்து பார்த்து வரும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் இன்று இரண்டாம் அத்தியாயம் 58-59 ஸ்லோகங்களை பார்க்க இருக்கின்றோம். 58வது ஸ்லோகம். யதாசம் ஹரதே சாயம் கூர்மோங்காணி வசர்வசஹ இந்திரியானேந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய ப்ரஜ்ஞா ப்ரதிஷ்டிதம். ஆமையானது எல்லா பக்கங்களிலும் தனது உறுப்புகளை எப்படி உள்ளே இழுத்து கொள்கின்றதோ அதைப்போல மனிதன் எப்பொழுதும் இந்திரிய சுகபோகங்களிலே இருந்து விலகி புலன்களை முற்றிலும் உள்ளே இழுத்து கொள்கின்றானோ அப்போது அவனுடைய புத்தியானது ஸ்திரமானதாக இருக்கின்றது என்று பொருள். ஆமை சென்று கொண்டிருக்கும் போது ஏதாவது தனக்கு ஆபத்து வருகின்றது என்று தெரிந்தால் தனது கை கால்கள் முதலிய அனைத்தையும் உள்ளே இழுத்து கொள்ளும். பார்ப்பதற்கு ஏதோ ஒரு ஓடு இருக்கின்றதைப் போல தோன்றும். அதை போலவே மனிதனும் எப்பொழுதும் உள்முகமாகவே தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிலேயே லயித்து தனது இந்திரியங்களை அந்த ஆத்மாவிலேயே லயித்திருக்க பழக்க வேண்டும். வெளியுலக விஷய சுகபோகங்களிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் மனத்தை அவைகளில் செல்லாமல் இருக்கச் செய்ய வேண்டும். இந்திரியங்களும் மனமும் நமக்கு கட்டுப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். இந்த நிலையை அடைந்தவன் நிலைபெற்ற மனத்தை உடையவன் என்று சொல்லப்படுகின்றான். 59வது ஸ்லோகம். விஷயாவினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரஸவர்ஜம் ரஸோப்யஸ்ய பரம் த்ருஷ்ட்வா நிவர்த்ததே. புலன்களின் மூலமாக போகப் பொருட்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய புலன் நுகர்பொருட்கள்தான் விலகுகின்றன. அவற்றிலுள்ள பற்றானது விலகுவது கிடையாது. ஆனால் இந்த ஸ்திதப்ரஜ்ஞனுக்கு அந்த பற்றும் பரமாத்மாவை பார்த்த பிறகு உணர்ந்த பிறகு விலகிவிடுகின்றது. நிராகாரக வெறும் உணவை மட்டும் துறந்தவன் அனைத்தையும் துறந்தவன் ஆக மாட்டான். எல்லா புலன்களுடைய போகப் பொருட்களாகிய சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் காதினால் கேட்டல் தோளினால் ஸ்பர்ஷத்தினால் ஸ்பரிசித்தல் ரூப கண்களினாலே பார்த்தல் ரசம் நாக்கினாலே சுவையை அறிதல் கந்தம் மூக்கினாலே வாசனையை அறிதல் என்ற எல்லா விஷயங்களையும் ஒதுக்கியவனாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு நோயாளியானவன் தனக்கு ஆகாத பதார்த்தத்தை உண்பதில்லை என்றால் அவன் ஒவ்வாமையின் காரணமாகத்தான் அதை விளக்குகின்றான். அந்த உணவின் மேல் இருக்கக்கூடிய ஆசையை அவன் விடுவது கிடையாது. அப்படி இல்லாமல் உண்மையான பரம்பொருளை அடைந்தவனுடைய மனமே நிலைபெற்ற மனம் என்று சொல்லப்படுகின்றது. இத்தகைய ஸ்திதப்ரஜ்ஞனுக்கு பரமானந்தமாகிய பேரின்பத்தை அனுபவித்த பிறகு உலக விஷயங்களினாலே கிடைக்கும் சிற்றின்பங்கள் அற்பமானதாகிவிடும். சூரியனுக்கு முன்பு எப்படி சிறிய விளக்கானது ஒளியை வீசாதோ அதுபோல பரமாத்மாவை அனுபவமாக உணர்ந்த ஞானிக்கு உலகியல் இன்பங்கள் இன்பம் என்ற தோற்றத்தை கூட தருவது கிடையாது. மீண்டும் அடுத்த ஸ்லோகம் நாளை பார்ப்போம். ஹரி ஓம்.